ஹாய் நண்பான, அந்த விபின் பிஜே மேலே ஒரு சூப்பரான ஈவெண்ட் கொண்டிருக்காங்க. இந்த ஈவெண்ட் மூலமாக உங்களுக்கு ஃப்ரீயாக பெர்மனெண்ட்டாக ஒரு மெத்திக் அவுட்ஃபிட் அண்ட் ஒரு லெஜெண்டரி அவுட்ஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சினா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes but now I don't ever want to be a Actually, உங்கள நிறைய பேர் PUBG Mobile KR version வந்து ப்ளே பண்ணிருப்பீங்க. அங்க ஏதாவது மிஷன்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரியேட் வந்து கொடுப்பாங்க. இந்த ஸ்பெஷல் கிரியேட்டுக்குள்ள உங்களுக்கு மித்திக் அவுட்ஃபிட், லெஜெண்டரி அவுட்ஃபிட், கன் ஸ்கின் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. அதே மாதிரி ஒரு சிமிலர் ஈவெண்ட் தான் இப்போ பிஜிஎம்ஐக்கு இப்போ கொண்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஈவெண்ட் செக்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ரெக்கமெண்ட்ல செக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் உங்களால் அந்த பார்க்க முடியும். இந்த ஈவெண்ட் இன்னை தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து போதும். இந்த ஈவெண்ட்டுக்குள்ளாடி ஏதாவது ஒரு மேட்ச் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா 10 UC லக்கி ஸ்பின் வவுச்சர் கொடுப்பாங்க. அண்டுக்கு கீழே கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் திஸ் பிளாக் ஃப்ரைடே அப்படின்ற ஒரு ஈவெண்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும். இதுக்குள்ளாடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் 60 UC ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கிரியேட் கொடுக்குறாங்க. 120 UC ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு கிரியேட் வந்து கொடுக்குறாங்க. 40 UC ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு கிரியேட் கொடுக்குறாங்க. 360 UC ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு ஒரு கிரியேட் கொடுக்குறாங்க. டோட்டலாக 360 UC ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 4 கிரியேட் வந்து கொடுக்குறாங்க. இந்த கிரியேட்டுக்குள்ளாடி என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மித்திக் அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மித்திக் ஹெட்கியர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு லெஜெண்டரி அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளைன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேராஷூட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. கிளாசிக்கோட ஸ்க்ராப் ஸ்டிக் அந்த மாதிரி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசி ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் அந்த கிரியேட் அப்படின்னு வந்து கேட்டிங்கனா அப்படியும் கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபல் இந்த ஈவெண்ட் மூலமாக அவங்கள்ட்ட யூசி பர்ச்சேஸ் பண்ண சொல்ல ஜஸ்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட 1000 UC ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்பி ஆக்டிவிட்டி பேக் இருக்குல்ல அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் 360 UC ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த 4 கிரியேட் வந்து கிடச்சிரும். உங்களுக்கு அந்த யூசி வந்துட்டு ரிட்டர்ன் கிடச்சிரும். இதை தவிர இந்த யூசி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போது எனக்கு அந்த ஸ்பெஷல் கிரியேட் வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான இன்னொரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட ஈவெண்ட் செக்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ரெக்கமெண்ட்ல செக் பண்ணிங்க அப்படின்னா பிளாக் ஃப்ரைடே ஆஃபர்ஸ் அப்படின்ற இன்னொரு ஈவெண்ட் இருக்குது. இதில் டோட்டலாக ஒரு நாளைக்கு 3 கிளாசிக் மேட்ச் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா 30 UC லக்கி ஸ்பின் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க, பிளாக் ஃப்ரைடே சர்வைவல் மிஷின் அப்படின்ற ஒரு ஈவெண்ட். இந்த மிஷினில் வந்துட்டு ஃபஸ்ட் நீங்கள் 60 மினிட்ஸ் சர்வை பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேராஷூட் ஸ்கின் கொடுக்குறாங்க, பட் லிமிட்டட் டைம் தான். அதுக்கப்புறம் 120 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹெட்கியர் கொடுக்குறாங்க PDPயோட. இதுவும் வந்துட்டு டைம் லிமிட்டெட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 80 மினிட்ஸ் நீங்கள் சர்வே பண்ணிங்க அப்படின்னா ஒரு கிரியேட் வந்து கொடுக்குறாங்க. 240 மினிட்ஸ் நீங்கள் சர்வே பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரியேட் கொடுக்குறாங்க. இந்த கிரியேட்டுக்குள்ளாடி வந்துட்டு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வவுச்சர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் டோட்டலாக வந்துட்டு 300 மினிட்ஸ் நீங்கள் சர்வே பண்ணிங்க அப்படின்னா அந்த லெஜெண்டரி அவுட்ஃபிட் லிமிட்டட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறது. மறுபடியும் 2 கிரியேட் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 420 மினிட்ஸுக்கு ஒரு ஹெட்கியர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஹெட்கியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனெண்டாக வந்து கிடைக்க போகுது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு 480 மினிட்ஸ் நீங்கள் சர்வே பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் 4 கிரியேட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இதில் இருக்க அந்த மித்திக் அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மையிலே வேறு லெவலாக இருக்கும். அந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களோட ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஃபிட்டில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அவுட்ஃபிட்டை உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மித்திக் அவுட்ஃபிட்டு. ஸோ வேறு லெவலாக இருக்குல்ல. அண்ட் அந்த ஹெட்கியரோட வச்சு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அவுட்ஃபிட் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அவுட்ஃபிட் பார்க்குறதுக்கே வரித்தனமாக இருக்குது. அண்ட் இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு லெஜெண்டரி அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு கூட இன்னொரு லெஜெண்டரி அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லெஜெண்டரி அவுட்ஃபிட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உண்மையிலே இந்த அவுட்ஃபிட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே வந்துட்டு இதுக்கான ஹெட்கியர் இதுதான் வந்துட்டு இது ஹெட்கியர். ஸோ இதோட அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் செட் பார்க்குறதுக்கே உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமாண்டில் இருக்கலாம். இந்த மித்திக் அவுட்ஃபிட் ஃப்ரீயாக கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக கமாண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. சென்ஸ் வந்துட்டு பிளாக் ஃப்ரைடே ரீஃபண்ட் பண்ணி இன்னொரு ஈவெண்ட் பிஜிஎம்ஐ கொண்டிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா சைபர் டீல்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. பட் இப்போதைக்கு பிஜிஎம்ஐக்கு இந்த ஈவெண்ட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. பட் இதே சேம் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி மொபைலில் கொடுத்துருக்காங்க. பப்ஜி மொபைலில் இந்த ஈவெண்ட் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட் உங்களுக்கு பார்க்குறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளாடி கொஞ்சம் ஒரு அவுட்ஃபிட் ஒரு ஹெட்கியர் கூடவே வந்து பார்த்தா ஒரு விஎஸ்எஸோட ஸ்கின் பெர்மனெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்கியர் நீங்கள் ரெடீம் பண்ணுறதுக்காக 36 UC உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் அந்த விஎஸ்எஸ் ஸ்கின்னுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 UC வந்து தேவைப்படும். அண்ட் அந்த அவுட்ஃபிட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 120 UC வந்துட்டு தேவைப்படும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெர்மனன்ட் ரிவார்ட்ஸ் தான். நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கன்னா உங்கள்ட்ட யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்த 2 ஈவெண்ட் தான் இப்போதைக்கு பிஜிஎம்ல வந்து புதுசாக கொண்டிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம்.